i uh ah, ah, eat it அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு வேக்சினேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் வேக்சினேஷன் வந்து எங்கே போட போகிறோம் அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் செட்டிக்குளம் இருக்குது தெரியுமா அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அங்கே போய் தான் போட போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஆகுது அந்த ஸ்கூலே நான் வந்து இப்போ தான் நான் போய் பார்க்குறேன் அந்த வேக்சினேஷன் போடும்போது நான் பார்க்கவே செய்கிறேன் சரி ஓகே ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வேக்சினேஷன் போடுற வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது கூடவே கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக கூட்டிருந்தாங்க ஸோ அன்றைக்கி வந்து எங்களால் போக முடியல ஒரு டெத் இஷ்யூ அப்படிங்கிறதுனால நாங்கள் போகலை ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே அந்த ஹவுஸ் வார்மிங் வீட்டுக்கும் நாங்கள் வந்து போக போகிறோம் அதோட வீடியோ நல்லா ஆட் பண்ணியிருக்கேன் சரி ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து வேக்சினேஷன் போடக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் வந்துவிட்டோம் அவங்க வந்து ஒரு ஒன் தேர்ட்டி போல் வர சொன்னாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் எடுத்து வச்சுட்டோம் கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தோம் பார்த்தா ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேர் கிட்ட இருந்தாங்க என்னடா வெறும் அஞ்சு பேர் தான் நிற்காங்க இவன் என்னடா இருபத்தஞ்சு பேர் சொல்கிறான்னு நினைக்காதீங்க நாங்க நின்னது வந்து ஒரு கியூ அப்புறமா இன்னொரு சைட்லேயே கொஞ்சம் க்யூவில் வந்து ஆட்கள் நின்ட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் நல்லா ஜாலியாக வீடியோலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க வேக்சினேஷன் போடுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நான் கூட்டிகிட்டே வந்திருக்கோம் வந்திருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வேக்சினேஷன் போடுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் யாரோ ஏதோ பேச்செல்லாம் கேட்டு நான் போட மாட்டேன் எடுக்க மாட்டேன் போட்டால் அப்படி வரும் இப்படி சொல்லி ஒரு பகலம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பேசி எடுத்து எல்லாம் தான் வேக்சினேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி சம்மதித்து நாங்கள் வந்திருக்கோம் வேக்சினேஷன் போட வரும்போது ஓட்டர் ஐடி ஆர் இல்லைன்னா ஆதார் கார்டு அப்புறம் இல்லைன்னா பேன் கார்டு இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கொண்டுட்டு வரணும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அழகாக கொண்டு வந்துட்டாங்க என்கிட்ட வந்து ஒன்றுமே சொல்லலை நான் வெறும் கையை வீசிட்டு வந்துவிட்டேன் அது அதுக்கப்புறமா இங்கே வந்த பிறகு தான் சொன்னாங்க ஓ இது ஓட்டர் ஐடியால் இது இந்த மூணில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சரி அதுக்கப்புறமா தான் என் வாப்பாட்டை சொல்லி நான் வந்து ஆதார் கார்டையே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வாங்கி எடுத்துட்டேன் இந்த ரெண்டு அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு நம்பரை வந்து அவங்க ஃபோனில் ஏதோ ஒரு ஆப் வச்சுருக்காங்க அது வழியே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு வந்து வேக்சினேஷன் போடுறதுக்கு அலோ பண்ணுவாங்க நமக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து அவங்கள்ட்ட சொன்ன பிறகு தான் நமக்கு வந்து வேக்சினேஷனுக்கே அலோவுடு நம்ம மொபைலுக்கு வர ஓடிபியை வச்சு தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட்டே நம்ம வந்து எடுத்துக்க முடியும் வேக்சினேஷன் போடுறதுக்கு நான் தான் பயப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஊசி குத்தும்போது லைட்டாக ஒரு மாதிரி இருந்துட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து பல அடிகள் வாங்கின கையினால் நமக்கு வந்து அதெல்லாம் பழகி போச்சு இவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் பார்ட்டி கொஞ்சம் தடுமாறிட்டுது அதுக்கப்புறமா நாங்கள் இன்னும் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இவங்க வந்து அங்கே ஒருத்தங்களுக்கு ஓடிபி ஃபோனில் வரல ஸோ அவங்களுக்கு வந்து நெட் இல்லாததுனால இவங்க வந்து ஒரு சமூக சேவை பண்ணிட்டு வந்தாங்க சமூக சேவைனா வேற இல்லை அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஒன்றரை ஜிபிலேருந்து ஒரு அரை ஜிபி அவங்களுக்கு வந்து கடனாக கொடுத்துட்டு நாங்கள் வந்து வேக்சினேஷன் வந்த பிறகு மொபைலை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இப்போது இந்த ஒரு அங்கிள்னா போகிறாங்களா இவங்க தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க வேக்சினேஷன் போடுறதுக்கு டோக்கன் வாங்கி தரதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி ஸோ அப்போ அவங்க தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க சரி ஓகே அப்படியே அவங்க வீட்டுக்கும் லைட்டாக போய் ஒரு எட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே அந்த ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னால் அந்த கடைக்கு நாங்கள் நீ போக போகிறோம் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வந்து துபாய்க்கு வந்து ஒருத்தவங்க போகிறாங்க ஸோ அப்போ அவங்கள்ட்ட வந்து எங்கள் அண்ணனுக்கு எண்ணெய் கொடுத்து விட்றதுக்காக எண்ணெய் ரெடி பண்ணணும் அப்போ அதுக்கு வந்து நம்ம நீம் ஆயில் இல்லை ஸோ அப்போ அதுவும் இந்த கோபாலாசன் கடையில் வாங்கலாம்னு சொல்லி அங்கே வந்தோம் அப்படியே நம்ம கோபாலாசனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டு கடை இருந்துச்சு சரி அங்கே போய் நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் நம்ம ஹவுஸ் வாமிங் வீட்டுக்கு நம்ம வந்து சும்மா போக முடியாது இல்லை ஸோ இப்போதான் கிஃப்ட்டு தான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டின்னர் செட்டு பார்த்தோம் அங்கே சேட்டு கடையில் வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறையாவே வச்சுருந்தாங்க சரி ஓகே கையில் இருந்து ஒரு டின்னர் செட்டும் அப்புறம் இந்த மாதிரி வாலில் தொங்க விட்றோம்ல அந்த சவுண்டு கேட்கும் தெரியுமா சரி அதையும் ஒன்று நாங்கள் வந்து வாங்கிட்டோம் நாங்கள் வாங்கின டின்னர் செட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பவுலும் ஒரு சின்ன தான் நாலு பவுலும் அப்புறமா ஒரு பெரிய பவுலு அது கூடவே ஒரு லிட்டும் ஒரு ஸ்பூனும் வச்சுருந்தது இந்த கிஃப்ட் தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம வாங்கி குடிக்கிறது கொஞ்சம் ஒர்த்தாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது நாங்கள் எடுத்துகிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே அப்போ அவங்க அவங்களே வந்து நமக்கு கிஃப்ட் பேப்பர் வச்சு பேக் பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க அப்போ நாங்கள் வந்து இந்த டின்னர் செட் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி நிறைய டின்னர் செட்டு வச்சிருக்காங்க ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து கிஃப்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க வாலில் சவுண்டு கேட்கும்ல அதில் வந்து இந்த வைலட் கலர்லேயே ஒரு ஹார்ட்டில் வந்து நாங்கள் வந்து எடுத்தோம் இந்த ரெட் கலரில் ஹார்ட் மாடலில் அதையும் எடுத்துட்டோம் அதாவது டின்னர் செட்டும் இந்த வாலில் ஹேங் பண்ணுற இந்த ஒரு இதுதான் எடுத்துட்டோம் வாலில் ஹேங் பண்ணக்கூடிய அந்த மணி இருக்குது தெரியுமா அது வந்து நிறைய மாடல்லையும் நிறைய டிசைன்ஸ்லையும் வச்சுருக்காங்க நிறைய கலர் வெரைட்டிஸ்லையும் இருக்குது நான் அந்த வயலட்லேயே நான் ரெட் கலர் அப்புறம் இன்னொரு ஆரஞ்சு அப்படின்னு நிறைய கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஓவரால் கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிஃப்டட் ஐட்டம் தான் நம்ம வீட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அப்புறம் நம்ம கப்புல்ஸாக இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பட்ட சின்ன சின்ன டேட்டோஸ் அப்புறம் அந்த பிள்ளையார் சிவன் அப்புறம் ஜீசஸ் அந்த மாதிரி பட்ட நிறைய சின்ன சின்ன சிலை இருக்குது தெரியுமா அதுதான் இங்கே அதிகமாகவே இருக்குது ஃபுல்லாகவே ஃபோனு ஃபோனுக்குள்ளே ட்ரைபாடு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாய் செக்ஷன் மாதிரி நிறைய அந்த கொட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன கிச்சன் செட்டு அப்புறம் கார் துப்பாக்கி கன்னு அந்த மாதிரி நிறைய டாய்ஸே நிறைய வச்சுருக்காங்க பால் அந்த ஃப்ரூட்ஸு அனிமல்ஸு சின்ன சின்ன காரு இந்த மாதிரி ஃபுல்லாகவே சின்ன குழந்தைங்களுக்குள்ள டாய் செக்ஷன் வந்து வெளியே நிறையவே இருக்குது ஃபுல்லாகவே ஹோல்சேல் ரேட்டுக்கும் இருக்குது ரீட்டைல் ரேட்டுக்கும் தராங்க கிஃப்ட் வந்து பேக் பேக் பண்ணி முடிச்சதும் நாங்கள் வந்து இந்த ஹவுஸ் வீட்டுக்கு நாங்கள் வந்து போக வேண்டியது வேண்டாம் தான் சொன்னாங்க ரெண்டு நாள் கழிஞ்சு போகலாம் அப்படின்னு போட்டது வேறையா அது வந்து கை லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சுட்டு சரி வேண்டாம் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு சொல்லி தான் அங்கேயும் நாங்கள் போயிட்டோம் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கை வலி இருந்தது காய்ச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல வேக்சினேஷன் போட்ட இடத்துல கை வலி இருந்தது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் போட்ட அன்னைக்கு நைட்டு வந்து ஃபீவர் வந்துட்டுது அடுத்த நாள் நைட்டாக கைவலி இருந்தது அவ்வளோந்தான் அவங்க வந்து ஒரு டேப்லெட் நமக்கு வந்து தருவாங்க நம்ம 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 அதை வந்து வந்து நைட் போட்டுக்கணும் இப்போ நாங்கள் வந்து அந்த ஹவுஸ் வார்மிங் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை சென்டு தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய ஸ்பேஸ் இருக்குது இந்த ஹாலு மேலே ரூம் எல்லாமே நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க வெளியூர்ல வந்த பால்கனி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது இல்லை வந்து நம்ம லைட்டாக உட்காந்துக்கலாம் நல்லா காற்று வாங்கிக்க இல்லை நைட் டைம்லாம் வந்து உட்கார்றதுக்காக அந்த சிமெண்ட்டில் வந்து கான்க்ரீட்டில் கட்டியிருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக இருந்தது நல்லா என்ன சொல்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருந்தது அது மாதிரி இருக்கு முடுக்காட்டெலாம் இல்லை நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு தரையை பார்த்தீங்கன்னா மார்பிள் மார்பு நைட்டு இது வந்து கலர் வந்து அந்த வீட்டுக்கு ரொம்பவே எடுத்துக்காட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹவுஸ் வார்மிங் வந்து நேற்று நடந்ததுன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து போனோம் அதாவது இன்னும் நிறைய ஒர்க்கு எல்லாம் வந்து ஃபினிஷ் ஆக வேண்டியது இருக்குது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க இது யாரோட வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டோட வீடு தான் அப்போ அவங்க வந்து இந்த பால்காட்சியே நம்மளை வந்து அழைச்சிருந்தாங்க அன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு டெத்து அப்படிங்கிறதுனால தான் எங்களால் வர போக முடியல ஸோ அதனால தான் நம்ம அடுத்த நாள் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நானே இவங்களும் வந்தோம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல ஸ்பேஸ்லாம் அதிகமாகட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருந்தது சின்னதாக இருந்தால் நமக்கு வந்து நடக்கும் போதும் அப்புறம் ஒரு மாதிரி குத்தரை இருந்த மாதிரி இருக்கும் இது அந்த மாதிரி இல்லை ஸ்பேஸாக நல்லா பயப்படாமல் போகலாம் அதுக்கப்புறமா இந்த தரையை பார்த்தீங்கன்னா உள்ள தர தான் நமக்கு வந்து வழுக்காது தண்ணி பட்டாலும் வழுக்காது அந்த க்ரிப்பு உள்ள தர தான் இதில் போட்டிருக்காங்க ஹா இதான் ஹாலு ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸாக இருந்துச்சு கீழே டூ பெட்ரூம்ஸ் இருக்குது மேலே வந்து த்ரீ பெட்ரூம்ஸ் இருக்குது அதாவது எல்லா ரூமுமே நல்ல பெருசு தான் ஒரு அஞ்சரை செண்டில் வந்து ரொம்ப சூப்பராகவே கட்டியிருக்காங்க வெளிலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் விட்ருக்காங்க கார் பார்க்கிங்குமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடு பார்த்திங்கன்னா ஓவரால் சூப்பர் அண்ட் க்யூட்டு அஞ்சரை செண்டுக்கு வந்து ரொம்பவே ஸ்பேஸ்லாம் விட்டு ரொம்ப அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க ஓகே இந்த வீடியோவில் வந்து என்னோடய இன்னைக்கு வேக்சினேஷன் போட்டது அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் வார்மிங் வீட்டுக்கு வந்தது அவ்வளோந்தான் இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சாரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே நம்ம இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சில்ட்ரன் டேட்டா பேபி சி யூ